ரீவே பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆடியோ நான் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரைட் பண்ணுவேன். ரெண்டு அடி ஏற்றுனீங்கனாலே நிலத்தடி நீர் வந்து பயங்கரமாயிடும். ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், பாரை நம்பர் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கன்னு கேட்டுக்கோ. ஹலோ சொல்லியா, இப்படி பார்த்தவன் நிலுகிறேன். அப்படியே அப்படியே என்னடுவாங்க எடுத்து நட்டது. சரி, இது எப்படின்னா இந்த தண்ணி வேகமாக வந்து இந்த பண்ணோட அடிச்சிருக்கு. புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை சுண்ணாம்பாறு பாரடைஸ் பீச் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. அது புதுவை மாநிலங்கள் மட்டுமல்ல, அனைத்து இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடம் மிக முக்கியமானது. தற்போது பெய்த கனமழையின் காரணமாக பாரடைஸ் பீச்சில் சுமார் 8-10 ஏக்கர் அளவு நிலம்
அடித்து செல்லப்பட்டவர் கடலில் அடித்து செல்லப்பட்டவர் சுமார் 200 மரங்கள் அடித்து செல்லப்பட்டவர் எங்களோட ஹோட்டலுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் அடித்து செல்லப்பட்டுள்ளது எங்களால் முடிந்தவரை படகுகள் நாங்கள் வந்து முன்கூட்டியே அதற்கான தக்க நடவடிக்கை எடுத்து படகுகளை நாங்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தி விட்டோம் இருப்பினும் ரெஸ்டாரண்ட்டையும் இந்த பேரடைஸ் பீச்சில் உள்ள மற்ற இடங்களையும் அப்புறப்படுத்த முடியாத காரணத்தினால் இயற்கையின் சீற்றத்தில் அடித்து செல்லப்பட்டது சுமார் 10 கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்திடம் நான் எங்களோட சார்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக கூடிய விரைவில் சரி செய்யப்படும் ஏனெனில் இது மிக முக்கியமான சுற்றுலாதலமாக இருக்குது சராசரியாக ஒரு சனி ஞாயிறில் 5000 முதல் 10000 நபர்கள் இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக இருந்தது ஆகினால் மிக விரைவில் இந்த சுற்றுலாதலமான பேரடைஸ் பீச் மிக விரைவில் சீரமைக்கப்படும் என்பதை அதிகபட்சமாக இப்போ தற்போது 10 முதல் 13 லட்சம் ரூபாய் அளவில் ஒரு வாரத்துக்கு ஈட்டியுள்ளது இது மிகப்பெரிய வருமானமாக அரசாங்கத்துக்கும் சரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்துக்கும் சரி மிகப்பெரிய வருமானமாக ஈட்டக்கூடிய இடமாகுது இந்த பேரடைஸ் பீச் வந்து ஒரு 35 வருஷமாக மெயின்டெயின்ல இருந்தது நல்ல மாதிரியாக பராமரித்து வந்தாங்க பிஆர்டிசி மூலிமா பிடிடிசி மூலிமா இப்போ வந்து இந்த மழையால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்த வெள்ளத்தில் ஒரு 10 ஏக்கர்கிட்ட சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஃபுல்லாக கடலில் அடி அடிச்சு போயிடுது ஒரு நாள் நைட்லேயே ஃபுல்லாகவும் வாஷ் அவுட் ஆகிடுது இந்த இடத்த வந்து ஃப்ரிட்ஜு 4 ரெஸ்டாரண்ட்டு வந்து கொட்டா வந்து பெரிய பெரிய கொட்டா இருந்தது ஃபுல்லாக கடலில் போயிடுச்சு அப்புறம் தென்னை மரம் எலக்ட்ரிக்கல் 300 தென்னை மரம் எலக்ட்ரிக்கல் ஜாமான் ப்ளீமிங் ஜாமான் ஃபுல்லாக எல்லாமே கடலில் போச்சு எங்களால் என்னடா கையில் அந்த டைமில் எடுக்க முடியுமோ அது மட்டும் அந்த நைட்டில் வந்து நாங்கள் எடுத்து ஒரு இடத்த தனியாக சேவ் பண்ணி வச்சோம்